அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். அவங்க அம்மா பேசுகிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து என்கிட்ட, இந்த தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்களே, அது எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஏமாண்ணே, இல்லை இல்லை, அது உங்களை பற்றி அறிமுக முறையில் சொல்லணும்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், சும்மா பழனியப்பன் பேசுகிறான்னு சொல்லுங்க போது, நான் பேசிடுறேன் அப்படின்னு. எந்த குறிப்பும் கொடுக்காமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் என்னை பற்றி சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி கொடுத்துருந்தா என்ன எவ்வளோ நேரம் சொல்லுவாங்கிறது இல்லை. நான் எதனால் வந்து உங்கள்கிட்ட வேண்டாம்னு சொன்னேன்னா, இன்னார் பேசுகிறாரு, இவர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவர் அப்படின்னு அவர்கள் சொல்வதால் உங்களுக்கு எந்த ஆர்வமும் ஏற்பட போகிறதில்ல. பொதுவாக மேடைக்கு வந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே சுவாரஸ்யமாக பேசுனா சரின்னு இப்போ கேட்க போகிறோம், இல்லாட்டினா வந்து சரி வாங்க போவோம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு, இதுக்கு மேலே போனால் ஆட்டோக்காரன் கூட காசு கேட்பான்னு எந்திரிச்சு கிளம்பி போயிட போகிறோம், அவ்வளோதான் இல்லையா. நாகேஷ் அவர்கள் தான் சொல்லுவார், ஒரு திரைப்பட நடிகனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ரசிகனுக்கும் நடிகனுக்கும் இருக்க உறவு வந்து ஒரே வார்த்தை தானாம். என்னென்னா, முத முதல்ல ஒருத்தனை புதுசாக மேடையில் பார்க்கும்போது, அரங்கத்தில் திரையில் பார்க்கும்போது, அவன் உள்ளுக்குள்ளே வந்த அந்த நடிகன் அதிகபட்சமாக 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த பார்வையாளரை ஈர்த்துடணும். ஈர்த்துட்டா அந்த ரசிகர் என்ன செய்வாராம், பக்கத்தில் வேண்டிய திரும்பி யாருவேன் அப்படிம்பாரான். ஒருத்தன் இருக்கானே அரங்கத்தில் மேடையில் இருக்கானே, நல்லா இருக்கானே, சிறப்பாக செய்கிறானேங்கிற புரிகிற மாதிரி யாருவேன் அப்படிம்பாரான். தெரியாதவங்களுக்கு இவர் தான் நாகேஷ் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி. இப்போ நாகேஷ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவார், பிரமாதமான ஆளாயிருவார், அவருக்கு ரசிகன் ஆயிடுவான். 25வது படத்துக்கு வரும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே நாகேஷ் வந்த உடனேயே இப்போ அதே ஆள் என்ன சொல்லுவான்னா, யார் இவன், இதெல்லாம் இவனுக்கு சாதாரணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் யார் இவன் அப்படிமானம். இப்போ நாகேஷ் ஏற்றும் ஒரு படம் நடிச்சிருவார், போர் அடிச்சிடும், இவர் எப்படி தான் நடிப்பார், இவர் உடல் அசைவு என்ன, மொழி பயன்பாடு என்ன, எல்லாம் புரிஞ்சிடும். புரிஞ்சால் மறுபடியும் இப்போ அதே நாகேஷ் வருவார், இப்போ இது அதே ரசிகன் என்ன செய்வானா, யார் அப்படின்னு கீழே குனிஞ்சுக்குவானான். சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், யார் இவன் தான், ஆனால் அந்த மாடுலேஷன் மட்டும்தான் மாறுது. மாற யாராவன் அப்படின்னு கீழே குனியும் போது நம்ம விளையிறணும்ப்பா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு கிட்ட நாகேஷ் சொன்னார். அதை போல் எப்பொழுதும் மேடையில் வர்ற ஆள் சுவாரஸ்யமாக ஏதாவது சொன்னோம்னா ஞாபகம் வச்சு பக்கத்தில் இருக்காள்கிட்ட யார் இவன் அப்படின்னு கேட்டு தொடர்ந்து இருக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா யாராவது அப்படின்னு கிளம்ப போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அது அறிமுறையில் ஒன்றும் பயனில்லைன்னு எப்பொழுதுமே நான் நினைப்பது உண்டு. இந்த புத்தக கண்காட்சியில் வந்து என்னென்னா, அப்படி தான் நான் இப்போ புத்தக கடைக்கு போகும்போது சில கடைகளுக்கு போகவே கூடாதுன்னு வச்சுக்குவேன். ஒரு கடைக்கு போகவே கூடாதுன்னு எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, ஏதாவது புத்தக கடைக்குள்ளே உள்ளே போனோடனே என்ன வேணும்னு கேட்டார்னா அந்த கடைக்கு அதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன். இந்த புத்தக கடைக்குள்ளே வந்தோம், பலசர கடை மாதிரி என்ன வேணும் நான் கேட்பீங்க, என்ன கையில் சிட்டை எடுத்துக்கிட்டு வருவோம் வருதன் புத்தக கடைக்கு, சும்மா அப்படியே வரணும், புத்தகத்தை பார்க்கணும், என்ன இருக்குது என்ன இல்லை, பின்னட்டையில் என்ன எழுதியிருக்கு, முன்னுரை என்ன எழுதியிருக்கு, இந்த புத்தகம் தேருமா தேராதா, படிக்கலாமா வேண்டாமா, நம்மளை ஈர்க்குமா ஈர்க்காதானா, அப்படி லேசாக கொஞ்சம் நேரம் மேஞ்சி கிஞ்சி எதை வாங்குறதுன்னு முடிவு பண்ணி அந்த புத்தகத்தை நோக்கி நம்மளும் அந்த புத்தகம் நம்மளை நோக்கியும் வர்ற இடத்துக்கு வாங்கினது பேர் தான் புத்தகம். உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாருன்னா, என்னென்ன நான் 8வது பாட புத்தகம் வாங்க போயிருக்கேன், போனது ஃபிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி 1 கொடுக்குன்னு சொல்கிறதுக்கு, அப்படி ஒரு கடைக்காரர் கேட்டார்னா அந்த கடைக்கு எதுவும் போகிறதே இல்லைன்னு வச்சுருக்கேன். இன்னொன்று அப்படி போகிறக்கு இப்போ கடையும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் வெவ்வேறு ஊரில் வந்துருந்தீங்கன்னா இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், புத்தக கடைகளே கிடையாது. அந்தந்த பதிப்பகத்தார் ஒரு விற்பனை நிலையம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப அரிதாக 1-2 நர்மதா பதிப்பகம் தனியாக ஒரு புக்லான்னு ஒரு தமிழ் புத்தகம் வைக்கிற கடை வச்சுருக்காங்க. பெரிய மல்டிப்ளெக்ஸில் மாலில் இருக்க கடைகளில் வந்து தமிழ் புத்தகம் வச்சுக்கிறத கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறதுனால யாரும் தமிழ் புத்தகம் வச்சுக்கிறது இல்லை, இங்கிலீஷ் புத்தகம் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க, யாரும் வேறு ஒன்றும் தமிழ் புத்தகம் எங்கேயும் விற்கிறது இல்லை. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது மதுரையில் வந்து அவ்வளோ பெரிய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோ பெரிய சர்வோதய இலக்கிய பண்ணை பார்த்துருக்கேன், அவ்வளோ பெரிய மீனாட்சி புத்தகம் பார்த்துருக்கேன். மீனாட்சி புத்தகலை கடை சின்னதை ஒழிய மடங்கி மடங்கி மேலும் கீழுமா ஏறி அவ்வளோ பெருசு பார்த்துருக்கேன். கவிஞர் மீராவுடைய அண்ணம் வெளியீடு வந்து தனியாக ஒரு புத்தக கடை வச்சுருந்தாங்க, அவ்வளோ பெரிய புத்தக கடை பார்த்துருக்கேன். அப்போ வந்து பலசரக்கு வித்த கடையெல்லாம் ரொம்ப சின்ன கடையாக இருக்கும், அரிசி விற்கிற கடையும் பருப்பு விற்கிற கடையும் சின்ன கடையாக இருக்கும், நம்ம வாசலில் போய் நிற்கணும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 20 காலத்தில் பலசரக்கு விற்கிற கடைக்கு பூரா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, யாரும் சிட்டை எடுத்துகிட்டு போகிறதில்ல, நேராக போக வேண்டியது கடைக்குள்ளே போக வேண்டியது, உள்ளே போகும்போதே அவன் தள்ளு வண்டி கொடுக்குறான், நான் வாங்க போகிறது 2 கிலோ அரிசி தான், ஆனால் அவன் உள்ளே போகும்போது தள்ளு வண்டி வாங்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எதுவெல்லாம் தேவையில்லையோ 3 சோப்பு வாங்கினா 4 சோப்பு ஃப்ரீ. ஏன்னா 4 சோப்பு அவங்க என்னடா பண்ண போகிறேன், 6 மாதத்துக்கு குளிக்கிறதுக்கு தேவைப்படும் மேடம் அவ்வளோ சோப்பு அப்படின்னா, ஆனால் அதை வாங்கணும். அப்புறம் எல்லாம் வரிசையாக வச்சு வாங்க போன 2 கிலோ அரிசி வாங்க போனோம்னா 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு தான் வெளியே வருவேன். ஆனால் புத்தக கடைக்குள்ளே போனால் உள்ளே போகும்போது ஒருத்தர் வாசல் நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாரு. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம 20 வருஷத்தில், பெரிய புத்தக கடை சின்ன புத்தக கடையாகி சின்ன பலசர கடை பூரா பெரிய பிரம்மாண்ட கிராசரி ஸ்டோர் பூரா பிரம்மாண்ட கடையாக இருக்குது, பெரிய பெரிய கடையாக. அப்போ இவ்வளோ பெரிய இடம், இவ்வளவு பெரிய வாய்ப்பு புத்தகம் படிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்கும் பொழுது இதை போன்ற புத்தக கண்காட்சிகள் மிக அவசியமாகுது. நான் வந்து இந்த பபாசிக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும், எதுக்குன்னா இதை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருப்பதற்காக அல்ல, தமிழகம் பூரா நடத்தி கொண்டிருப்பதற்காக அல்ல,
ஷார்ஜாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 36 வருஷமா 36 வருஷமாக வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது ஷார்ஜாவில் துபாயில். ஒரு பிரம்மாண்ட புத்தக கண்காட்சி, உலகம் பூரா இருந்து புத்தகம் வருது. ஆனால் அதில் 36 ஆண்டு காலமாக தமிழ் புத்தகமே விற்றதில்லை. பவாசியினுடைய பெருமுயற்சியாலையும் துபாய் மன்னருடைய கருணையினாலே தான் சொல்லணும், அதனால் தமிழ் புத்தகம் விற்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டால் ஏற்படுத்தி கொடுத்தி பபாசி வந்து, நான் ஷார்ஜா புத்தகம் கிடைச்ச போதும் மிக மகிழ்ந்தேன். என்னென்னா பபாசி சார்பாக வந்து ஒரு பெரிய ஸ்டால் போட்டு தமிழ் புத்தகம் பூரா உலகத்தில் எல்லா புத்தகம் கிடைச்ச இடத்துல தமிழ் புத்தகமும் கிடைச்சிச்சு ஷார்ஜாவில். அதை வந்து சாத்தியப்படுத்தினது வந்து பபாசி தான் சாத்தியப்படுத்தினுச்சு. நம்ம புத்தகம் நம்ம நிறைய படிக்கணும், அதை விட முக்கியம் நம்ம புத்தகம் பூரா வெளிநாட்டு போகணும்ல, அதில் முக்கியம் இல்லையா? எங்கிருந்தோ ஒரு மத்திய அரசை சேர்ந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் கிளம்பி வந்து திருவள்ளுவர் பற்றிய பெருமையை நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஐயா ராசா உனக்கு திருவள்ளுவர் பிரமாதம்னா போய் திருவள்ளுவர் தெரியாத உத்தரப்பிரதேசக்கார்ட்ட சொல்லு, மத்திய பிரதேச சொல்லு, ராஜஸ்தானில் சொல்லு, ஏன் எங்கிட்டவும் சொல்கிற இல்லையா? ஐயா வைரவன் ஐயா வேறு அரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்காரு. வந்தோடனே முதல்ல சொன்னதை தான் தலைவர், என்னென்னா அரசியல் பேசுகிறாங்க நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை, இந்த நாட்டில் புத்தகம் படிக்கிறவனும் அரசியல் பேசக்கூடாதுன்னா அந்த அரசியலை யார் தான் பேசுவோம் அப்புறம்? ஏன்னா மேடையில் இருக்கவனை விடவும் கீழே இருக்க ஆட்கள்லாம் அதிகமாக படிக்கிற ஆட்கள் இல்லையா? அவள் நம்மளும் பேசாமல் போனால் என்ன ஆகும் இந்த சமூகம்? சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னதுனால அரசியலை இப்போ பேசலை. என்ன அந்த மாதிரி பவாசியுடைய சிறப்பு வந்து அங்கே போய் அந்த புத்தகத்தை போட்டதான். அப்போ இவ்வளவு புத்தகம் இருக்கே, கிட்டத்தட்ட 800 ஸ்டாலு, ஒரு சுருக்கமாக கணக்கு புரியிருக்க 1000 வச்சுக்குவோம், 1000 ஸ்டாலு, 100,000 தலைப்பு, 10 கோடி புத்தகம் இல்லையா? 100,000 ஒரு கோடி புத்தகமா? 1 கோடி புத்தகம், 100,000 தலைப்பு, 1 கோடி புத்தகம். அதான் லட்சுமி மணிவண்ணன் ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் தான் பிரமாதமாக சொல்லுவார், ஆண்டாண்டு புத்தக கண்காட்சி நடக்கிறது கிட்டத்தட்ட 25 டிப்பர் லாரிகள் அளவுக்கு புத்தகங்கள் வந்து இறங்குகின்றன. டிப்பர் லாரிங்கிறது வந்து மொத்தமாக மண்ணு தள்ளுறதுக்கு பார்த்துருப்போம் இல்லையா, தூக்கி அவ்வளோ பெரிய டிப்பர் கண்டெய்னர்னு வச்சுக்கங்களேன், புரிய சுருக்கம் புரியுறதுக்கு. அவ்வளவு அத்தனை லாரி எண்ணிக்கையில் அவ்வளவு புத்தகம் வந்து தலைநகரத்தில் இறங்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வரி அவர் எழுதுவார், இறங்கிய இத்தனை புத்தகங்களில் எத்தனை தமிழர்களின் மண்டைக்குள் போய் இறங்குகிறது என்பதுதான் மிக முக்கியம் வரு இல்லையா? வரவன் பூரா ராசி பலனும் சமைத்து பாரு வாங்கிட்டு போயிட்டானா என்ன பையனு அப்பளத்தை சாப்பிட்டு? ஆனால் பரவாயில்ல, அதையாவது வாங்கட்டும், வாங்கினா அவன் இதுக்கு வருவான் மெதுவாக. அவனை எடுத்தோன்னு இதை வாங்க சொன்னால் வரமாட்டான், பயந்துருவான், ஆகா என்ன இதெல்லாம் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால் இவன் நல்லா வந்து அப்பளத்தை சாப்பிட்டு எல்லோரும் வழக்கம் அவாசியை பற்றி சொல்லுவாங்க, ஸ்டால் போட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே வந்து கேன்டீன் தான் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல, கேன்டீனுக்கு வர்றதுக்காவது ஒருத்தர் வந்துட்டு போகிறான் புத்தக கண்காட்சிக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து அங்கேயே கொஞ்சம் புத்தகத்தை போய் வேடிக்கை பார்க்க போனால் போவான்ல. இன்றைக்கி படித்தவன் போகிறான் புத்தகத்தை வேடிக்கை பார்த்து படிக்க போனவன் தான், நான் அப்படி தான் படிக்க போனேன். என் வீட்டில் புத்தகம் அடிக்கிருந்துச்சு, 50 புத்தகம் அடிக்கிருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்குமா என்ன செய்யறதில்ல, செல்ஃபோன் இல்லை, டெலிவிஷன் இல்லை, ரெண்டு இல்லாததுனால வீட்டில் உட்காந்து விட்டத்தை பார்த்து அடுத்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அங்கே ஒரு 50 புத்தகம் அடிக்க வச்சுருக்கேன், கிளம்பி அந்த புத்தகத்தை போய் எடுத்து படிக்க போனேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது என்னென்னா, நான் பொங்கலுக்கு மதுரைக்கு போயிருந்தேன், ஆண்டாண்டு காலம் எப்பொழுதும் என் ஊருக்கு போயிடுறது, என் வீட்டில் நான் படித்ததுலேயும் தம்பி படித்தது தங்கச்சி படித்தது எங்கள் அப்பா படித்தது கொஞ்சம் புத்தகங்கள் அடிக்க வச்சுருக்கோம், என் மகன் என் தங்கச்சி மகன் எல்லோரும் விளையாண்டாங்க, விளையாண்டு முடிச்சு சும்மா உட்காந்துருந்தோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் மெதுவாக போய் புத்தக அலமாரியை திறந்தேன். என் மகன் அவளுக்கு 12 வயசு ஆகுது, அவளுக்கு படிப்புடுத்து என்ன புத்தகம் அப்படியே தேடுறா, தேடிட்டு அதில் ஆர்கே நாராயணுடைய மால்குடி டேஸ் இருக்குது, ஆர்கே நாராயண் அவள் கேள்விப்பட்டிருக்கா, மால்குடி டேஸ் கேள்விப்பட்டிருக்கா, ஆனால் இந்த மால்குடி டேஸ் நம்ம படித்தது இல்லையே அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பித்தவ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வேறு எந்த வேலையும் பார்க்காம படிக்க ஆரம்பிக்கிறா. நான் என் தந்தை பெரிதும் மகிழ்ந்தார், பரவாயில்லையே புள்ள அதுவாக போய் புத்தகத்தை எடுத்து படிக்குதுன்னு. அப்போ படிக்கிற வாய்ப்பை நம்ம வரையில் வீட்டில் ஏற்படுத்தி வச்சா புள்ள கண்டிப்பாக படிக்கும் இல்லையா? அந்த சூழல் ஏற்படுத்தியிருக்கமாங்கிறத ரொம்ப முக்கியம், அதை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு வயதானவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ சும்மாவது புத்தகத்தை வாங்க. ரொம்ப பேர் புத்தக கண்காட்சியில் அப்படி தான் வாங்குகிறான், வாங்கினாலாம் படிக்கிறதில்ல. போன புத்தக கண்காட்சியில் வாங்கின புத்தகத்தெல்லாம் படித்தவன் தான் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும்னு சொன்னோம்னா புத்தக கண்காட்சி காலி ஆயிரம் வயிறம் மட்டும் தான் உட்காந்துட்டு போகிறீங்க. அதனால பரவாயில்ல, அவன் படிப்பான், மெதுவாக படிச்சுட்டு போகிறான், அதனால் நீங்கள் படிக்காட்டா பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகளுக்கு அதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்புக்காவது அவசியம் ஏதாவது புத்தகத்தை வாங்கி வைங்க வீட்டில், அது கை கெட்டுற தூரத்தில் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை படிக்கும். புள்ள படிக்க மாட்டேங்குது புள்ள படிக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டே சொன்னோம்னா புள்ள படிக்கவே படிக்காது. நம்ம டிவியை ஆஃப் பண்ணாமல் புள்ள டிவி பார்க்குது டிவி பார்க்குதுன்னா புள்ள படிக்கவே படிக்காது. நம்ம புள்ள எப்போ கடைசியாக நம்ம படிக்கிறத பார்த்துச்சு இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லை? தன் தாயும் தந்தையும் அண்ணனும் அக்காவும் வீட்டில் உட்காந்து படிக்கிறத அடுத்த தலைமுறை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த தலைமுறை படிக்கும்.
அப்போ அது படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாகுது. நான் அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டின் புத்தகம் மாதிரி சும்மா இருந்துச்சு. இருந்த புத்தகத்தில் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அது பூரா எனக்கு புரியாமல் இருந்துச்சு, ரொம்ப கனமாக இருந்துச்சு, தாங்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ நமக்கான புத்தகம் என்ன அப்படின்னு தேடினா, நான் சும்மா வந்து அம்புலி மாமாவும் பாலமித்ராவும் அதுவும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்தாலும் புத்தகம் தேடலான்னு போகும்போது எங்கள் தந்தையிட்ட போய் பணம் கேட்டால் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து போய் புத்தகம் வாங்குனார். அப்போ புத்தகம் அதிகபட்சம் வந்து 10 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 5 ரூபா 4 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு புத்தகம். அப்போ இருந்த பொழுது சரின்ட்டு போய் வாங்கினோன்னே நான் தமிழ் வானம் தான் வாங்கினேன் முதல்ல. அந்த அட்டையே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஒரு தொப்பியும் கருப்பு கண்ணாடியுமா இருக்க ஒருத்தர் அப்படின்னா, படித்தா உள்ளே எல்லாம் சின்ன சின்ன வரியாக இருந்துச்சு, பேராகிராஃபே இல்லாமல் பிரித்தா வந்து எளிதாக ஒரு வாக்கியம் ஒரு பேராகிராஃபாக இருந்துச்சு. சரின்னு அதை வாங்கி கொண்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து என்னடா வாங்கினேன்னு கேட்டார். நான் கொண்டு வந்து புத்தகத்தை விட்ட கொடுத்தேன். கொடுத்தோன்னே வாங்கிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு பேரும் தேதியும் எழுதினார். புத்தகத்தில் இருக்குது பேரும் தேதியும், புத்தகம் வாங்கியாச்சு, நம்ம புத்தகம் நம்ம வீட்டில் இருக்க போகுது அப்படின்னோடனே எழுது அப்படின்னார். அப்படியே மெதுவாக தமிழ் வானிலிருந்து நான் அப்படியே மெதுவாக வந்து அடுத்து கிரைம் கதைகளுக்கு வந்து, கிரைம் கதைகள்லேருந்து மெதுவாக தீஜானகிராமனுக்கு வந்து, தீஜானகிராமன்லேருந்து பாலகுமாரனுக்கு வந்து, பாலகுமாரனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் முத முதல்ல வீட்டில் இருந்து பெரட்டி பார்த்த ஜெயகாந்தனுக்கு மறுபடியும் வந்து, ஜெயகாந்தனுக்கு அப்புறம் அசோகமித்திரனுக்கு வந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வரும்போது திருப்பி மறுபடி பழைய வாங்கின புத்தகம் அடிக்கிருக்கும்ல, அடிக்கிற புத்தகத்தை எடுத்து தமிழ் வானனை பார்த்தா 4 வருஷம் முன்னாடி தேதி எழுதியிருக்கு, தமிழ் வானனை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என் தந்தை முத முதல் தமிழ் வானனை வாங்கி கொண்டு கொடுத்த பொழுது வீட்டில் சிரிச்சார்ல, அந்த சிரிப்பை நான் சிரித்தேன். ஓ, இங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம அப்படின்னு. அதுக்கு தான் தேதி எழுதுறது புத்தகத்தில். நீ எங்கே வந்திருக்கே தெரியும்ல, ஏன்னா வாழ்நாள் பூரா தமிழ் வானனிலே தங்கிட்டா அப்போ உனக்கு தெரியும், ஓ நம்ம தமிழ் வானிலே தங்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. இதை நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். இந்த கிரைம் எழுத்தாளர்கள்லாம் பரபரப்பாக எழுதுகிறாங்க, நல்லா எழுதுறாள் பூரா நிறைய எழுத மாட்டேங்கிறாங்கன்னு ராஜேஷ்குமார் மேலே கடும் கோபம் கொண்டார். உனக்கு தெரியுமா இந்த நாட்டில் அத்தனையும் கிரைம் கதை தான் அப்படின்னு கபராமாயணத்தில் தொடங்கி என்னுடைய படம் பார்த்திவன் வரையும் அவளையும் கிரைம் கதையை ஆகிட்டார் அவர். அது எப்பொழுது அப்படி தானே, என்ன கண் கொண்டு பார்க்குறப்போ அதுவாக தான் எல்லாமே தெரியும். எய்த்தாவில் மொத்த பேர் அயோக்கியம் உட்காந்துருக்கான்னு நான் நினச்சி ஒரு அயோக்கியம் நினச்சேன்னா அயோக்கியம் தான் எல்லாரும், எல்லோரும் யோக்கியம் உட்காந்துருக்கான் நான் யோக்கியம் நினச்சேன்னா எல்லோரும் யோக்கியம் தான். அப்படி ராஜேஷ்குமார் உலகத்தில் கம்பராமாயணத்தில் தொடங்கி பார்த்திவன் கனவு வரையும் எல்லாத்தையுமே கிரைம் கதை தான், கிரைம் இல்லாமல் அந்த உலகமே இல்லை, நாங்கள் எப்படி செயல்படுறோம் தெரியுமான்னாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை, சிறப்பாக எழுதுங்க, நல்லா எழுதுகிறாள் நிறையா எழுதலைங்கிறத தான் நான் சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். அந்திமலைங்கிற புத்தகத்தில் மாத பத்திரிக்கை அது, அதில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியுடைய இறுதியில் அப்படி உழைப்பு, அவர் உழைப்பெல்லாம் ஒரு மறுப்பும் கிடையாது. மாதம் ஒரு நாவல் எழுதுறதுலாம் சாதாரண உழைப்பா, எவ்வளோ கடும் உடல் உழைப்பு தேவைப்படும், எவ்வளோ யோசிக்கணும் இல்லையா. அவர்கிட்ட எதுவும் 3000 நாவல் இருக்குங்கிறாங்க, எழுதியிருக்கங்கிறாங்க. அந்த 3000 நாளுக்குள்ளே அவர் குழம்பிக்காமல் இருக்கார் பாருங்க, இன்னும் அதுவே பெரிய ஆச்சரியம் இல்லை. அதுவே முதல்ல கடும் உழைப்பு, எதில் எதை எழுதணும் எதை மாற்றணும் தெரியாமல் படிக்கிறவங்க குழப்பம்றது, அப்புறம் எழுதினாலும் குழப்பம்ன்ற அளவுக்கு எழுதியிருக்காரு, அவ்வளோ எழுதியிருக்காரு. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இறுதியில் அவர் சொல்கிறார் அந்த பேட்டியில், அடுத்து வர்ற இளம் எழுத்தாளர்களில் யார் பிரமாதமான எழுத்தாளர் ராஜேஷ்குமாரை கேட்டால் அப்படி யாருமே தெரியலையேனாரு. அங்கே தான் சிக்கல். பிரபஞ்சனை கேட்டால் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். போன மாதம் காலம் அடைஞ்சார். பிரபஞ்சன் போய் அடுத்து வர்ற எழுத்தாளர் யார் சிறந்த எழுத்தாளர் கேட்டால் பிரபஞ்சன் 10 பேர் சொல்லுவார். 10 நிமிஷம் அவகாசம் கொடுத்தோம்னா 20 பேர் சொல்லுவார். தன்னை விடவும் தனக்கு அடுத்து வர்ற தலைமுறை பிரமாதமாக எழுதுனுச்சுன்னு சொன்னார் நல்லா எழுதுன பிரபஞ்சன். இந்த சமூகத்துக்கு அவசியப்படுறதை தேவைப்படுறத எழுதின பிரபஞ்சன், கடைசி வரையும் நேசத்தை மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு பரப்பின பிரபஞ்சன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னாரு. எனக்கு திரும்பி பார்க்குறேன், எனக்கு தெரியவே இல்லைனு சொல்லுன இடத்துல ஆரம்பிக்குது கேடு. ஜெயகாந்தன் உதவ கேட்ட ஜெயகாந்தன் பிரமாதமாக ஆள் வெடிப்புற பேசுகிறவர். எனக்கு ஜெயகாந்தன் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புத்தகம் வாங்கும்போது முன்னுரை பரட்டுவோம் ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக படணும் இல்லை, பின்னட்டையில் பார்ப்போம். பின்னட்டையில் இன்னும் எழுத்தாளர் வந்து அழகாக இருக்கணும், இருந்தால் தொடர்ந்து படிப்போம். இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அழகு முக்கியம் இல்லை, என்ன எழுதியிருக்காருன்னு படிக்கணும். அல்லது இந்த எழுத்தாளரை பற்றி இன்னொரு பாப்புலர் ஆள் பிரபலமான ஆள் எழுதியிருந்தால் அதை படிப்போம். அப்படி ஜெயகாந்தன் முன்னுரை எழுதுறாரு. ஜெயகாந்தன் தன்னுடைய நூல்கள் அனைத்துக்கும் முன்னுரை எழுதுனது அவரே தான் எழுதினார். ஆள் வச்சு எழுதலை அவர், யாரிடம் போய் முன்னுரை வாங்கினதில்லை. அவர் சொல்கிறாரு, 400 பக்கம் எழுதுனேன்னா இன்னொரு 4 பக்கம் எழுதக்கூடாதா, அதுக்கு எதுக்கு இன்னொருத்தர் எழுதுங்கிறார் ஜெயகாந்தன். எனக்கு அதுதான் முதல் ஜெயகாந்தன் ஆச்சரியமாக தோணுச்சு. அட அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு, இந்த 4 பக்கத்துலேயே ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவன் தேவையில்லாமல் 400 பக்கம் படிக்க வேண்டாம் இல்லையா, அவன் அடுத்த புத்தகத்துக்கு போயிடலாம் இல்லைங்கிறார். அப்படி சொன்ன ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்தில் ஜெயகாந்தன் கேட்டாங்க, யாருங்க அடுத்து வர சிறப்பான எழுத்தாளர்கள்னு. ஜெயகாந்தன் தனக்கே உரிய தோரணையில், திரும்பி பார்க்கிறேன் கண்ணு கட்டிய தூரம் வரை ஆட்களே இல்லைன்னாரு. திரும்பி பார்க்கிறேன் கண்ணு கட்டிய தூரம் வரை ஆட்களே இல்லைன்னு கீழ்ந்து தெரிஞ்சு சொன்னான், ஜே கே அவங்கெல்லாம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டாய் அப்படின்னு மீசேசியில் முறுக்கிட்டார். அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு அதோட தான் ஜெயகாந்தன் எழுதுற நிப்பாட்டினார். ஓ, ஆள் கிளம்பிட்டாங்க போல இருக்கு, நமக்கு மேலே பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு. இல்லையா, எப்பொழுது பேசுவான்ல, எழுதுறவனே பேசுவான்னா நீ ஒன்று தான் எழுதுற,
உன்னை மாதிரி பத்து பேரை படிக்கிறவன் கீழே வந்து கேட்குறவன் எவ்வளோ பேசுவான் இல்லையா? அவன் தான் உன்னையோட அறிவாளி, அவன் தான் உன்னையோட அதிகம் பிடிச்சிருக்கான். அதுதான் இங்கே இருக்க சிக்கல். அடுத்த தலைமுறையில் இருக்க எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் கொண்டாடுகிற ஆட்கள் இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் இங்கிருந்து மெதுவாக விலகிடுறாங்க. இப்போ திருக்குறள் வந்து எனக்கு எப்பொழுதும் ஈர்த்த புத்தகம். இப்போ ஹிந்துவில் வந்து என்னை செதுக்கிய மூணு புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள்னு தினசரி ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன போடணும் அப்படின்னு. கேட்டோம்னு நான் சொன்னேன், அது எப்படி ஒரு புத்தகம் செதுக்கவெல்லாம் செய்யாது. எனக்கு பிடிச்ச புத்தகம் சொல்லுங்கள், இந்த வருஷம் பிடிச்ச புத்தகம் சொல்லுங்கள், அடுத்த வருஷம் பிடிச்ச புத்தகம் மாறிடும். காரணம், பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச புத்தகம் இப்போ பிடிச்ச புத்தகமாக இல்லை. அப்படி எப்பொழுதும் பிடித்த புத்தகமாக ஒன்று இருக்கணும்னா நான் திருக்குறள் சொல்லுவேங்க. இல்லை எனக்கு அஞ்சு வேணுங்க அப்படின்னாரு. சரி, அஞ்சுனா முதல்ல ஒன்று திருக்குறள் பரிமையாளர்கள் உரைன்னு போட்டுங்க, ரெண்டாவது திருக்குறள் கருணாநிதி உரை போட்டுங்க, மூணாவது திருக்குறள் சுஜாதா உரை போட்டுங்க, நாலாவது திருக்குறள் நாவலர் நெடுஞ்செழியன் உரை வேணால் போட்டுங்க அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், நாவலர் நெடுஞ்செழியன் வேறு உரை எழுதியிருக்காரு அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நாவலர் நெடுஞ்செழியன் எழுதின உரையை நான் இப்போ தான் சமீபத்திலாம் படித்தேன். எனக்கு அதை படித்ததுக்கப்புறம் தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை ஏன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு இவர்களெல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுச்சு. எனக்கு அதுவரை ஏதோ ஒருத்தர் பென்சில் மீசையை வரைஞ்சி வச்சுக்கிட்டு திமுகலேருந்து எந்த கட்சி உடஞ்சி போனாலும் அந்த கட்சிக்கு போய் நம்பர் டூவாகவே கடைசி வரையும் செத்து போனவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாவலர் நெடுஞ்செழியன்னா. எனக்கு அவ்வளோதான் தெரியும், எனக்கு நாவலர் நெடுஞ்செழியன் தெரியாது, அவர் பேச்சு கேட்டதில்லைனா. நான் கேட்டபொழுது அவர் எப்பொழுதும் நம்ப ஒன்றாக முயற்சி பண்ணி ஒரு கட்சிக்கு போய் நம்பர் சார் இது அரசியலில் சேராது, நீங்கள் படித்து அரசியல் கணக்கில் வச்சிடாதீங்க அண்ணே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவர் உரை எழுதியிருக்காரு. அது அவர் நாவலர் அறக்கட்டளையில் வெளியிட்டிருக்காங்க, அதை முடிஞ்சால் அதை வாங்கி படிங்க. திருக்குறள் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க எல்லோரும், அதில் வந்து அந்த முன்னுரை ஒரு இருபது பக்கம் எழுதியிருக்காரு. அந்த முன்னுரை தான் அதில் பிரமாதம். திருக்குறள் ஏன் தமிழர்களின் வேதமாக போற்றப்படுகிறதுன்னு நாவலர் நெடுஞ்செழியன் அதில் எழுதியிருக்காரு. மனுதர்மம் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது, மனுதர்மம் என்ன சொல்லுது, இதில் திருக்குறள் என்ன சொல்லுது, திருட்டை பற்றி, திருட்டுக்கான தண்டனை பற்றி மனுதர்மம் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது, பிறன் மனைவி கொண்டாடுறது பற்றி, பிறன் மனைவியோடு இருக்கிறது பற்றி மனுதர்மம் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது, அயோக்கிய அமைச்சர் அரசனை பற்றி மனுதர்மம் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது. இப்படி ஒவ்வொரு தடையும் சொல்லி 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 இவ்வளவு அறம் பேசுகிறனால தான் திருக்குறள் தமிழர்களின் வேதமாக இருக்கிறது, மனுதர்மத்தை நாங்கள் மறுக்கணும்னு சொல்கிறோம்னு முடிக்கிறார் அந்த முன்னுரையை. ஒரு ஆகச்சிறந்த முன்னுரை அது. அப்போ ஒரு திருக்குறள் போன்ற சிறந்த நூல் தொடர்ந்து வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு இன்டர்பிரட்டேஷனில் படிக்கும்போது வேறு வேறு அர்த்தம் தருது, படித்து முடியவே முடிய மாட்டேங்குது. மொத்தம் இருக்கதே 1330 வரி தான் இருக்குது. ஆனால் அந்த 1330 வரியை ஒவ்வொருவர் கண்கொண்டு பார்க்கும்போதும் வேறு வேறு அழகு காட்டுது. அந்த நடமாடும் பல்கலைக்கழகம்னு நாவலரை கொண்டாடிய அறிஞர் அண்ணா வந்து படிக்கிற ஆளாக இருந்ததுனால தான் அவருக்கு கீழே இருந்த ஆள் பூரா இப்படி ஆளாக இருந்தாங்க. பேராசிரியர் அன்பழகன் இருக்கார், நடமாடு பல்கலைக்கழக நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கார், மதியழகன் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார், படித்தாளர் தம்பியில் பூரா வளர்த்ததுக்கு அண்ணாவுக்கு நான் காரணம். தம்பி எவ்வளவு படித்தாலும் தம்பியை விட அதிகம் படிக்கிற வேணாம், நாளைக்கு அறுவை சிகிச்சை பரவாயில்ல ஒரு நாள் தள்ளி வச்சுருங்க, இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் திட்டம் வர்றேன்னு சொல்கிற அண்ணா இருந்ததுனால அண்ணாவுக்கு தம்பியை பற்றி எந்த தயக்கமும் இல்லை இல்லையா. அந்த இளம் தலைவர்கள்லேயே பள்ளிக்கூட கல்வி இல்லாமல் கல்லூரி கல்வி இல்லாமல் முறையான கல்வி இல்லாமல் படித்த ஒரே ஒரு ஆள் கலைஞர் மு கருணாநிதி. அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, எல்லாம் அங்கிட்டு நடமாடும் பல்கலைக்கழகம் இந்த பக்கம் பேராசிரியர் அந்த பக்கம் அறிவாளி இங்கிட்டு எம்ஏ அந்த பக்கம் மூணு எம்ஏவாக இருக்காங்க இல்லை, இவங்களுக்கு நம்ம பொழைக்கணும் வேணும் மாறி மாறி படித்ததுனால தான் அவர் கடைசி வரையும் எல்லா கவிஞர்களையும் பக்கத்தில் வச்சு நீ சொல்லு பார்ப்போம் பதிலுக்கு நானும் சொல்கிறேன், நீ யாருக்கார் போட்டால் நான் சிக்ஸர் அடிப்பினேன் ஸ்பின்னு போடு போட்டு தான் பாரு அப்படின்னு பக்கத்தில் ஆளை கூப்பிட்டு வச்சது காரணம் அவருடைய படிப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ படிக்கிற ஆள் தான் பக்கத்தில் அவரை விடவும் படித்த ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிறோம். படிக்காத என்ன பண்ணுறோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுத்ததை தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசிடுறோம் இல்லையா. அது எப்படிப்பா பேப்பரில் எழுதியிருக்க தெரியும்ல படிக்கும்போது, ஒன்று வாய் சொல்கிறது மண்டைக்கு போகும்ல, போகும்போது தப்பாக இருக்குன்னு தெரியுமே, ரொம்ப ஆப்வியஸாக கிளியராக இருக்கே, இவ்வளோ தப்பா கேள்வியிலே பதில் இருக்கே. ஏன்னா சுரேஷ் கேட்டார்கிட்ட என்ன தலைப்புன்னு, நான் வந்து சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணி தான் தலைப்பு சொன்னேன். சுரேஷ் என்ன நினச்சிட்டாருனா, அண்ணே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லண்ணே அப்படின்ட்டார். சுரேஷ் உங்களுக்கு புரியுதா, சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் தலைப்புன்னு, அண்ணே நீங்கள் பேசுவீங்கன்னா பேசுங்கண்ணே, சேக்கிலார் பேசுவீங்கன்னா பேசுங்க அப்படிங்கிறார் அவர். அவருக்கு ஒரே பதட்டம் என்னென்னா, பபாசியில் 17 பேசுகிறே பழனியப்பன் கன்ஃபார்ம் பண்ணும், அவன் என்ன சொல்கிறாங்கிறத அவருக்கு இறங்கவே இல்லை மனசில். அதுக்கப்புறம் சுரேஷ் நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு, ஐயோ அண்ணே இருக்கேன் நான் இதுக்கு வைரவனன் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னாரு. நல்லா கேட்பீங்க வைரவன், நீங்கள் திறப்பு விழா முதல் நாள் துவக்கமே யாரை வச்சு பண்ணுறீங்க அதை விடுவீங்களாக்கு நீங்கள் அப்படின்னு அப்படின்னக்கப்புறம் அப்புறம் அவங்கள சரி நீங்கள் ஒரு தலை போடுதுன்னு தலைப்பை தேடினு அவங்கள ஒரு தலை போட்டாங்க.
இப்போ வந்தோன்னு வைரவனுக்கு வேறு என்னென்னா, இவன் ஆரம்பிக்கும் போதே சேக்கிலார் எழுதிய கம்பராமன் ஆரம்பித்தானே, இவன் என்னத்தை பேசுவான்னு தெரியாதுன்றா, அரசியல் பேசிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட. இது அரசியல் கணக்கில் வரும், நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும். என்னென்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுத்த படிக்கிறோம்ல, படிக்கும்போது தெரியும்ல, ஐயோ இதை போய் சொல்கிறமேடா, கொஸ்டினில் ஆன்சர் இருக்கேன்னு தெரியணும்ல, தெரியாது. ஏன்னா இது பெரிய பாயிண்ட் எழுதியிருப்பாங்க, வெள்ளெழுத்து வெள்ளெழுத்துங்கிறதுனால கீழே பார்க்குற பேப்பர் நமக்கு தெரியாது. நான் அமைச்சர் கூட படிக்கிற பேப்பர் எல்லாமே ரெண்டு பாயிண்ட் பெருசாக இருக்கும், அப்போ தான் கண்ணாடி உடம்பு அதை படிக்க முடியும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன கேள்வி யோசனை இருக்கும்னா, உட்கார்ந்துருக்க அமைச்சரில் யார் முதலமைச்சராக முயற்சி பண்ணுறான்னு தெரியலையே, மேடை இறங்குறவரும் தாக்கு பிடிப்போமா, இவங்க கவுச்சா என்ன செய்யறது, இவன் யார் யாரெல்லாம் அங்கே உறவு வச்சிருக்கான்னு தெரியலையே, இது பூரா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கனால இங்கே பேப்பரில் படிக்கிறது மண்டைக்குள்ள ஏறவே ஏறாது, அதை ஆறாம் பக்கம் வரையும் படிச்சிருவோம் அவ்வளோதான், அதுதான் நோக்கம். அப்படி இருக்குது சிக்கல் என்னென்னா, படிப்பு இல்லாததுனால தான். ஏன் வந்து நம்ம அண்ணாவையும் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் இருக்குல்ல, பாடநூல் கழகத்துக்கு வந்து கல்வி அமைச்சர் தான் தலைவர். ஆனால் 30 வருஷம் முன்னாடி 1970 அதை வந்து முறையான காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சியில் ஆக நடத்த பொழுது, பாடநூல் கழகம் ஆன பொழுது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் பாடநூல் கழகத்துக்கு தலைவராக இருந்தார். இந்திய மாநிலங்களிலேயே மாநிலம் நடத்திய பாடநூல் கழகத்துக்கு தலைவராக முதலமைச்சரே இருந்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். புத்தகம் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்ச மாநிலம் அது, அவர்களுடைய வளர்ந்த மாநிலம் அது. அது காமராஜ் படிக்கல படிக்கலன்னு சொல்கிறாங்க, ஆனால் படிப்பின் அவசியம் காமராஜை போல் யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சிங்க, அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிற ஒரு வரலாறு இருந்திருக்கீங்க. அந்த அப்படிப்பட்ட சூழலில் நம்ம எங்கே வந்து நின்றுருக்கோம் அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அப்பளம் பொறிச்சு கொடுத்து 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்து தயவு செஞ்சு புத்தகம் வாங்க புத்தகம் வாங்கன்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இதை செய்யத்தான் வேணும், ஏன்னா அதை செய்ய வேண்டிய கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் அதை செய்கிற மறுத்துருச்சு, செய்வதே இல்லை. வைரவனை எங்கிட்ட சொன்ன மாதிரி அரசியல் பேசாதீங்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்தில் யாருமே அரசியல் பேசுவதில்லை, பள்ளிக்கூடத்தில் பிற எழுத்தாளர்களை பற்றி பேசுவதில்லை, கல்லூரியில் பேசுறதில்லை. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன், ஆங்கில இலக்கியம் படித்தேன், என்னுடைய பாடமாக ஆங்கில இலக்கியம் படித்த பொழுது என் வகுப்பறையில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வால்ட் வீட் பண்ண நடத்தும்போது என் பேராசிரியர் சொல்லித்தான் நான் நீலமணி படித்தேன். நீலமணின்னு ஒரு கவிஞர் இருக்காரா, அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, உழைத்தால் உயரலாம், உழைத்தால் உயரலாம், சரி யார் உழைத்தால் யார் உயரலாம், அவ்வளோதான் நீலமுடைய கவிதை. தட்டினால் திறப்பாராம் தாராள கடவுள், தட்டுங்கள் திறக்கப்பட எல்லாம் கேட்டிருக்கோம்ல, தட்டினால் திறப்பாராம் தாராள கடவுள் சாத்தி வைப்பானேன், என்ன வரம் வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கடவுள், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கடவுள், இது தெரியாத நீர் என்ன கடவுள். இது நீலமணி ஃப்ரீவர்ஸ் நடத்த அமெரிக்கல் டச்சு நடத்த வந்த என்னுடைய பேராசிரியர் நீலமணின்னு ஒருத்தர் இருக்காரா, இதை போல் ஃப்ரீவர்ஸ் எழுதியிருக்காருன்னு நான் என் கல்லூரியிலேருந்து கிளம்பி நேராக புத்தக கடைக்கு போய் அன்னம்பதி புத்தகத்தில் போய் நீலமணி கவிதைகளை வாங்குகிறேன். அப்போ கல்லூரி புத்தகங்களை பற்றி, அரசியல் பற்றி, படிக்க வேண்டிய எழுத்தாளர்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைய பள்ளிக்கூடம் கல்லூரி இதை பற்றி பேசுதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய இடமாயிருது. அதனாலேயே தான் பபாசி போன்றோர் இவ்வளோ பெரிய அரங்கம் வச்சு, இவ்வளோ கடை அமைச்சு, திருவிழா போல இந்த வேலையை செஞ்சு இதை படிக்கிற ஆர்வத்தை எல்லாருக்கும் தூண்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது பபாசியினுடைய வேலையாக, நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் இதை இன்னொருத்தருக்கு கடத்த வேண்டியது அவசியமாகுது. உடனே ஒன்று ஒரே ஒரு முடிவு எடுத்துருக்கேன், நீங்கள் எப்படியும் எல்லோரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறீங்க, ஏதோ ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போக போகிறீங்க, பெரும்பாலும் பொக்கே வாங்குறீங்க, ஒரு பூங்கொத்து, அப்படி இல்லை கல்யாணத்துக்கு போனால் ஒரு 6 கப்பும் சாசரும் இருக்க ஒரு செட்டு வாங்கி கொடுப்பீங்க, அப்படி இல்லாட்டின்னா ஒரு கெடியாரம் வாங்கி கொடுப்பீங்க, அது ஏற்கனவே உங்களுக்கு வந்த கெடியாரமாக இருக்கும், அந்த கெடியாரத்தை பிரிச்சுட்டு இன்னொரு பேர் நான் அப்படி தான் கொடுக்குறேன், எனக்கு என் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆச்சு, இன்னும் வச்சுருக்கேன் கெடியாரமும் கப்பன் சாசரம் என்ன. ஆனால் நான் என்ன செய்யறேன், கப்பன் சாசரோட சேர்த்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏதாவது ஒரு புத்தகம், அவன் படிப்பானா படிக்கலையா படிக்காதவனா அதை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த புத்தகம் கிடைக்கும், சம்மந்தப்பட்ட ஆள் படிக்கலைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆள் படிக்கலைன்னா பரவாயில்ல, அந்த புத்தகம் தனக்குரிய வாசகனை தேர்ந்தெடுக்கும், அவங்ககிட்ட போய் சேர அந்த புத்தகம், யாரோ ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கும். வாசுபாமாணிக்கம் 1963 எழுதின 1330 குறளும் உரைநடையில் அப்படின்னு செல்வி பதிப்பு ஒரு புத்தகம் போடுறாங்க, ஒரு குட்டி புத்தகம். அந்த புத்தகம் என் தந்தை வாங்கி எங்கேயோ வீட்டுக்குள்ளே கடந்து இப்போ நான் ஊருக்கு போயிருந்த பொழுது பழைய புத்தகத்தை பூரா பெரட்டினா அதுக்குள்ளே அந்த புத்தகம் இருக்குது.
கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக வாசிக்கப்படாமல் மூச்சு முட்டி இருந்த புத்தகம் திறக்கும் பொழுது அந்த புத்தகம் ஒரு மூச்சு விடுற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை புத்தகத்தை பிரட்டும் போது மட்டும் தான் தெரியும். அந்த புத்தகம் காத்துக்கிட்டு இருக்கேன் தனக்குரிய ஆளுக்காக. யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை திறக்க மாட்டானான்னு. நான் அந்த அண்ணா நூலகத்தை, நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பிரமாதமான நூலகம், சிங்கப்பூர் நூலகத்துடைய அடிப்படையாக வச்சு திறக்கப்பட்ட நூலகம். அப்புறம் இடையில கொஞ்சம் காலம் அது வந்து அதை மூடுவதற்கான எல்லா முயற்சியும் இருந்துச்சு, அப்புறம் முடியாமல் திறந்து வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த நூலகத்துடைய ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த நூலையும் நீங்கள் வெளியெடுத்துட்டு போக முடியாது. அந்த லைப்ரரிக்கு பேர் ரெஃபரன்ஸ் லைப்ரரி. இத்தனை மாடிக்கு புத்தகம் வச்சு, இத்தனை மாடி கட்டடம் கட்டி, இவ்வளவு புத்தகம் வச்சு, அந்த புத்தகத்தை நீங்கள் உள்ளே போய் உட்காந்து படிக்க முடியும், வெளியெடுத்துட முடியாது. நான் அந்த நூலகத்தை சொல்லிட்டு வந்தேன், தயவு செஞ்சு புத்தகத்தை வெளியே விடுங்க. ஒரு புத்தகம் நூலகத்துலேருந்து வெளியே போயிட்டு வரங்கிறது மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியே போகிற மாதிரி. புத்தகம் உள்ளேவா இருக்குது, வெளியே போய் போய் வர வேண்டாமா நூலகத்தை விட்டு அப்படின்னா, சரிதான் சார், அது என்ன சார் ஏற்கனவே மூடாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சமாதானமாக பதில் சொன்னால் வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்குரிய ஆள் காத்துக்கிட்டு இருக்கோம். வாசுபா மாணிக்கத்துடைய திருக்குறள் உரைநடையில் 1300 பொருட்கள் படிக்கும்போது வாசுப்பா மாணிக்கம் என்பவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஆளாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் படித்ததில்லை. வாசுப்பா மாணிக்கத்தை படிக்க போகும்பொழுது திருக்குறள் போலவே 7 சீரில் 1¾ அடியில் ஒரு உரைநடை அவ்வளவு அடர்த்தியாக ஒன்று எழுத முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு படிச்சிருக்காங்க அந்த வாசுப்பா மாணிக்கம் பதில் எழுதுருக்கு. அவர் வயசான சார்ந்தவர், அவர் எழுதிருக்குன்னு சொல்கிறது. பக்கத்தில் இன்னொரு புத்தகம் எடுக்கிறேன், தேவநேய பாவனர் எழுதின புத்தகம் சொல்லாராய்ச்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பரபரப்பாக காரில் வந்து இறங்குவான், அவன் இறங்கும் போது தெரியும் ஒன்று சமூகத்துக்கு பயனில்லாதவன் உடனே. அவன் வந்து விறுவிறு நடந்து போவான், கூடவே ரெண்டு பேர் தள்ளு 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 தள்ளுன்னு அண்ணன் தள்ளிட்டே போவாங்க. ஒரு ரெண்டு பேர் கார்லேயே நின்றுவான், கூட ரெண்டு பேர் அண்ணன் தள்ளிட்டே போவாங்க. உள்ளே போனால் அவர் உள்ளே போவார், ஒரு வேலையாக போகும்போது தள்ளி போனதில் ஒருத்தர் வந்து வாசலில் நின்றுவான், அண்ணன் மட்டும் தான் உள்ளே போவார் அந்த அயோக்கிய காரியத்தை பண்ணுறதுக்கு. இப்போ உள்ளே போகிற அண்ணன் ஒருத்தர், ஆணிவேறு அடுத்து ஒருத்தர், ஏன்னா வேரின் வகைகள் தமிழில் என்னவெல்லாம் இருக்குன்னு எழுதுறாரு. வேறு என்னென்ன வகை இருக்குன்னா, வேர் வந்து ஒன்று ஆணிவேறான், தேவநாய்ப்பானர் வந்து சொல்லாராய்ச்சி கட்டுரையில் தமிழில் என்ன சொல்லலாம் இருக்குன்னு எழுதுறாரு. ஒன்று ஆணிவேறான்,